மனம் ஒடுங்கிய நிலையிலே, மன அழச்சுழல் குறைந்த நிலையிலே அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அவருடைய கருத்துக்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு செவிமடுத்த செய்திகள் வாழ்க்கையில் நன்மை பயக்கும் எனில் அதை ஏற்று வாழ்வில் கடைபிடிப்பதற்கு இந்த சிறு மணி துளிகளை நாம் செலவிடுவோம் என்று அன்பர்களுக்கு கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய குருவணக்கத்தோடு இந்த நிகழ்வை தொடங்குகின்றேன். கருவில் உருவாகி உடலாகி இவ்வுலகில் வந்தேன், இப்பருவுடல் பாழ்பட்டு எருவாகும் உன்னாலே, குருவின் அருளாலே வாழ்வின் கரு அறிந்தேன், குருவின் அருளாலே வாழ்வின் கரு அறிந்தேன், மருள் நீங்கி அனைவரும் நாம் மகரிஷி போல் தொண்டாற்றுவோம் என்று கூறி அற்புதமான தலைப்பு சமாதானம் காண்போம். இந்த சமாதானம் காண்போம் என்ற தலைப்பு என்பது மகரிஷி அவருடைய கடைசி ஆசையை பற்றியது, அவருடைய அவர் எழுதி வைத்து போன உயிலை பற்றியது புதிய தகவலாக இருக்கும். முடிவிலே நாம் இதை பற்றி சிறப்பாக ஆராய்வோம். உடல் உயிர் மனம் அறிவு இவைகளின் சமாதானம் ஏற்பட்டால் அதுதான் தனி மனித அமைதி. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள் இவர்களிடையே சமாதானம் ஏற்பட்டால் அதான் குடும்ப அமைதி. மதம் பொருளாதாரம் அரசியல் மூலம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் அதுதான் சமுதாய அமைதி. ஓர் உலக ஆட்சி மூலம் நாடுகளெல்லாம் சமாதானம் பெற்றால் அதுதான் உலக அமைதி. இப்ப சமாதானத்தில் தான் அமைதி என்பது இருக்கிறது. தனி மனித அமைதி, ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவுள்ளது ஊதியமில்லை உயிருக்கு என்பார் வள்ளுவம். இசைப்பட வாழ்தல், இப்ப இசைவாக நன்மையாக ஆனந்தமாக இனிமையாக என்ற நிலையில ஹார்மோனி லைஃப், அதுதான் அந்த இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவர்பிரான் கூறுகிறார். இந்த உடலுக்கும் உயர்வுக்கும் ஒரு இசை வந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் உணர்வான வாழ்க்கை. மனதிற்கும் அறிவிற்கும் ஒரு இசை இருந்ததா, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதைத்தான் நாம் இப்படி செய்து கொண்டிருக்கோம். மனதுக்கும் அறிவிற்கும் ஒரு இசைவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதுதான் இந்த மனவளக்கலை என்ற ஆன்மீக வாழ்க்கை. இந்த நான்கையும் இலவசமாக இசைவாக நமக்கு கொடுப்பதுதான் மனவளக்கலை. இந்த நான்கையும் இசைவாக நமக்கு கொடுப்பதுதான் மனவளக்கலை. இதை பற்றி தனி மனித அமைதி. இந்த நானே ஒரு குருச்சேத்திரம், இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் என்கிட்ட கௌரவர்கள், இந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் பாண்டவர்கள். தினமும் என்னுக்குள்ளே நிறைய போர் நடக்கிறது. அப்ப இந்த தவம் தற்சோதனை அப்படிங்கிற இந்த கவசத்தை கொண்டு நம்மை வெல்ல வேண்டும். அதுதான் புத்தர் பெருமான் சொல்வார், 1000 பேரை வென்றவன் வீரன் இல்லை, எவன் ஒருவன் தன்னை வழிகிறானோ அவன் தான் வீரன் என்பார். இப்ப குடும்ப அமைதி, இந்த கமாண்ட் கமாண்ட் டிமாண்ட், இறைவன்ட்ட கூட கமாண்ட் பண்ண டிமாண்ட் பண்ணக்கூடாது, இறைவன்ட்ட கூட நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. அந்த மூணு இல்லாம டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் என்ற ஒரு பண்பை கொண்டு குடும்பத்தில இந்த ஆணவத்தை போக்குறது தான் அன்பை வெல்லுவது தான் குடும்ப அமைதி. அவ்வளவு ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப சின்னதுதான். அந்த ஆணவத்தை விட்டுட்டோம்னாக்க எல்லா இடத்துலயும் அமைதி 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 தான். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், தேவையின் பால் உள்ள எழுச்சி. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டை, காலத்தை பொறுத்து. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, அதனுடைய தன்மையை பொறுத்து. குவான்டிட்டி, அதனுடைய எண்ணிக்கை பொறுத்து. இந்த உடன்பாட்டில தான் ஏற்படுவதுதான் குடும்ப அமைதி, வேற ஒண்ணும் இல்லை. அந்த அளவுல ஒருத்தர் கேட்டாராம், ஐயா உங்க வீடு எப்பயுமே ஒரு சமாதானமா இல்லாம இல்லமாக இருக்கிறது, இது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஒண்ணு இல்லைங்க, இந்த பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்குவேன், இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் என் சம்சாரம் பாத்துவாங்க அப்படின்னா. அப்படின்னா நீங்க என்ன பெரிய சம்சார பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, இந்த இண்டோ சைனா வாரு, அதுக்கப்புறம் இந்த COVID-19, அதுக்கப்புறம் சொல்ல இந்த வெட்டுக்கிளி பிரச்சனை, இந்த உலக அளவுல நிறைய அந்த போர் நடக்குது பாருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்குவேங்க, இந்த காஷ்மீர் பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, இதெல்லாம் எங்க வீட்டம்மா பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான மாப்பிள்ளை பொண்ணை பாக்குறது, வீட்டை நிர்வகிக்கிறது, அதுக்கப்புறம் எல்லா விதமான பிள்ளைகளை வந்து எப்படி நல்லபடியா கொண்டாடுறது, இதெல்லாம் எங்க சம்சாரம் பாத்துவாங்க, அதனால தாங்க எங்க வீடு ரொம்ப சமாதானமா இருக்கு அப்படின்னாலாம். இப்படி இருக்குது ஒவ்வொரு இல்லத்திலையும் சமாதானம், நல்லது தாங்க அது. கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி உள்ள சூழலில் இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அரசியல் மதம் பொருளாதாரம்
அதான் இன்றைய நிலை எப்படி உள்ளதுன்னு பார்த்தோம்னாக்க, மதம் இருக்கின்ற ஒன்றை இல்லாமல் செய்வதுதான் மதம். எது இருக்கின்றது? இந்த இறைநிலை இருக்கிறது, இந்த இயற்கை இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு இல்லாமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயன்று ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கிறது மதம். அந்த இருக்கின்ற ஒன்றை இல்லாமல் செய்வதுதான் மதம். அரசியல் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வதுதான் அரசியல். எது இல்லைங்க? சோசியலிசம் இல்லை, எல்லாரும் எல்லாமும் பெறணும். அந்த நிலை வந்துடுச்சுனாக்கா அதுதான் அரசியலுடைய மிகப்பெரிய அட்டைன்மெண்ட், அதுதான் அதனுடைய என் பாயிண்ட். அது இருக்கா அப்படின்னாக்க இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வதுதான் அரசியல். பொருளாதாரம் இல்லாத ஒன்றை இல்லாத இடத்தில் தேடுவதுதான் பொருளாதாரம். எல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட, வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, வீடு இருக்கு, மனைகள் இருக்கு, தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப என்ன இல்லைங்க? நிம்மதி இல்லை. ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லாத ஒன்றை எங்க போய் தர்றோம்? இல்லாத இடத்துல பொருளாதாரத்துல போய் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த பொருளாதாரத்துல இருக்குமா எல்லாம் எப்படி கிடைக்கும்? அதுதான் பொருளாதாரம். சமுதாயம் இயற்கையோடு சமாதானம் செய்து கொண்டால் அதுதான் சமுதாய அமைதி. இயற்கையை கெடுத்த காரணத்தினால்தான் இன்று நிலைகட்டு அமைதி கட்டு அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ரொம்ப அற்புதமா பாரதியார் 1908 இந்த பாடலை எழுதியிருக்க கூட நினைக்கிறேன். இந்த ஜனங்களுடைய இன்னைய நிலைமைய அன்னைக்கு அப்படியே படம் பிடிச்சு காமிச்சார் பாருங்க. இந்த இப்ப உள்ள நிலைமையை அப்படியே இந்த உலக அளவுல உங்களுடைய கண்ணுங்கிற கேமராவை கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இப்படி எல்லாம் இருக்குது, நம்ம ஊர் எப்படி இருக்குது, தமிழகம் எப்படி இருக்குது, இந்த இந்தியா எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாடும் எப்படி இருக்குது, ஒவ்வொரு நிலையிலும் எப்படி இருக்குங்கிறத அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த பேக்ரவுண்ட் சாங்க அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்குதில்லையே, இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால், நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சி பொறுக்குதில்லையே, நெஞ்சி பொறுக்குதில்லையே. 1910 எழுதப்பட்ட பாட்டு. அஞ்சி அஞ்சி சாவா, இப்ப அப்படிதான் செத்து விட்டுருவோம். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, வஞ்சனை பேகல் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கதவு கைப்பிடியில இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் தும்னா அதுல இருக்குதுங்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இப்ப நிக்க மரம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க. துஞ்சுது முகட்டில் என்பார் துயர்படுவா எண்ணி பயப்படுவார். பயப்படவே கூடாதுங்க, எதுக்கு நம்ம பயப்படணும்? காலா வாடா உன் காலால் மிதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பாரதியார் பிறந்த மண்ணுங்க, எதுக்கும் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி சொல்லல, அடுத்த லைன்ல போறாருப்பாங்க. கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்றும் அறிவும் இல்ல. ஏண்டா கஷ்டப்படும் தெரியாம ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறார் பாரதியார். பஞ்சமோ பஞ்சென்று ஏமன் சூடான் எத்தியோப்பியா சோமாலியெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துல அவ்வளவு இன்னும் பஞ்சம் போல, அவர் பாடினது 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இன்னும் அந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்து உடல் துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையே. 1921 பாரதியார் இறந்துறாரு. 1911 மகரிஷி பிறக்கிறாங்க. இந்த 10 வயசா இருக்கிறப்போ நான் தீக்கிறேன் பா அதுக்கு வழி, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு தீர்வு காணும் அப்படின்ட்டு மகரிஷி தான் அந்த இதற்கான ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கிறாரு. எண்ணிலா நோயுடையா, அப்பயே பாருங்க அந்த நோயை பத்தி பாடியிருக்காரு. எழுந்து நடப்பதற்கு வலிமையில்லா கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார். நண்பருக்கு சும்மா ஜுரம் தாங்க, உடனே போய் இந்த ஹாஸ்பிட்டல போய் சேர்ந்தாரு. 2 நாள் சாதாரண ஜுரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு உலகம். இதான் இன்றைய ஒரு சூழ்நிலைய அப்படிங்கிற பாரதியார். பாரதியார் மறையும் போது மகரிஷிக்கு 10 வயசு. இது போன்ற காலகட்டத்துல தன்னுடைய 37 வருட வாழ்க்கை அனுபவத்தை பெற்று அந்த நன்மை தீமைகளை வைத்து அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1948 உலக சமுதாய சேவா சங்கம் என்ற
ஒரு கூடுவாஞ்சேரியில ஒரு சின்ன குளக்கரையில ஆரம்பிக்கப்பட்டதான் நம்முடைய அங்கத்தனரா இருந்த பொண்ணு. திருநெல்வேலி மண்டலம், தஞ்சை மண்டலம், இத்தனை மண்டலங்கள் இருந்து எதோட நமக்கு அப்ளிகேஷன் ஆக இருக்கிறது என்றால் அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். தன் அனுபவத்தை உலக சமாதானம் என்ற வேத நூலாக, வேத நூலுங்க 1957 முதல் பதிப்பை மகிழ்ச்சி வெளியிடுறாங்க. முதல் பதிப்பு எப்ப வந்ததுங்க, 1957 ஒரு புதிய பரிணாமத்தை அரசியலில் ஏற்படுத்துகிறது. அரசியல் தாங்க மகரிஷி சொல்லக்கூடிய உலக சமாதானம் என்பது அற்புதமான அரசியல், நம்மள தீர்வு காண வேண்டிய ஒரு அரசியல். உலக சமுதாய சேவா சங்கத்துடைய உட்கரு உயர்ந்த லட்சியம் தொலைநோக்கு பார்வை என்ற நிலையில் எழுந்த உயர் வேதம் தான் உலக சமாதானம். அந்த சமாதானத்தை பற்றி தான் இப்ப நாம் பார்க்க போறோம். இந்த ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட சமாதானம் தான் உலக சமாதானம். இந்த ஞானமும் அந்த இதுவும் சேரணுங்க, அரசியலும் ஜாதி மத வேத போத பேதங்களை ஒழித்து, தேவையற்ற சடங்குகளை ஒழித்து, எந்த நாட்டில் விளைந்த விளைவானாலும் எல்லா நாட்டிற்கும் நிறைவு வரும் நிர்வாகம் உள்ள அன்றே உலக சமாதானம் அப்படிங்கிறாரு அவருடைய குருவாக்கி இருக்கக்கூடிய பரஞ்சோதி மகான். பரஞ்சோதி முன்னிலையில தான் இந்த முத இந்த உலக சமாதான நூலை மகர்ஷி வெளியிடுறாங்க. இதெல்லாம் இந்த உலக சமாதானம் புத்தகம், அதுதான் நம்முடைய மனவளக்களுடைய வேதங்க. அதுல முன்னுரையிலே மகர்ஷி அழகா இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. உலகில் எந்த பாகத்திலும் எவராலும் எந்த பொருள் செய்யப்பட்டாலும் அது எந்த தேசத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் பெறவும் அனுபவிக்கும் பலவிதமான வேக வாகன வசதியில வந்துருச்சு. அப்படி உள்ள சூழல தான் இப்ப பிளைட் பறக்குது, ட்ரெயின் அது பெரிய ஸ்பீட்ல ஓடுது, எல்லாம் உடனால இப்ப எதுதுங்க நல்லதை கொடுக்கறது பேர்ல எல்லாம் வைரஸை பரிமாறிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. இந்த உலகம் ஒரே குடும்பத்தில் போல உள்ளது. ஆனால் பொருள் புகழ் செல்வாக்கு காரணமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன், செல்வந்தன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், ஆள்பவன் ஆளப்படுவான் என்ற வேறுபாடுகளை ஏற்படுத்தி ஜாதி மத இன மொழி தேச பேதங்களால் இன்று வேறுபட்டு மாறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் திட்டம் இருக்க வேண்டும். மனித சமுதாயத்திற்கு பொதுவாக இருக்க வேண்டும். அது எது ஒண்ணு செஞ்சாலும் அது வந்து நன்மை பயக்க வகையில் இருக்க வேண்டும். அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற பயிர் பயக்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் 150 ஆண்டுகாலம் எவ்வளவு வச்சிருக்காரு அந்த நோக்கு, 150 ஆண்டுகாலம் கால நிர்ணயம் செய்து உலக சமாதான திட்டத்தை சுவாமிஜி நமக்காக உருவாக்கி உள்ளார்கள். அதுதான் அவரால் எழுதப்பட்ட உயில். 62 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இன்னும் 88 ஆண்டுகள் மீதம் உள்ளது. மனிதர்கள் மனம் வீடு ஊர் நாடு என இயங்கும் போது குறுகிய மனம் வந்து விடுகிறது. இது என்னோட வீடு, என்னுடைய ஊரு, என்னுடைய நகரம் அப்படிங்கிற போது அன்னமய கோஷத்துல மாட்டிவாங்க. உலக அளவில் மனதை விரித்து, இந்த பெரிய அளவுல மனசை விரிக்க விரிக்க, அதனாலதான் நமக்கு துரியாதீத தவம், பஞ்சபூத நவகரக தவம், இருநிலை தவம் அப்படின்லாம் கொடுத்துறாங்க. மனதை விரித்து விரித்து இந்த உலக மக்கள் நலன் கருதி, இப்ப பாண்டம்ல இந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் அதை உள்வாங்கி அதை அப்படியே நாம் கற்பனையாக பார்த்து அது போல இந்த உலகம் மாற வேண்டும் மாற வேண்டும் நினைச்சா நம் மனம் விரியும் போது நாம் தானமாக ஆனந்தப்போம். எப்போ நம்ம வந்து மற்றவர்களை பத்தி நினைக்கிறோமோ அப்பதாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். இதுதாங்க நல்ல ரிசல்ட்டுங்க, நல்ல ரிசல்ட். ஐன்னு சொல்றது இல்னஸ், ஐ ஃபார் இல்னஸ், வி ஃபார் வெல்னஸ், டபிள்யூஇ வி நாங்கள் அப்படின்னா அதாங்க வெல்னஸ். அந்த மாதிரி வெல்னஸ்ல வந்துட்டோம்னாக்க இல்னஸ் தானாக போயிடுங்க. உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைப்புள்ள நாம் அனைவரும் ஆழ்மனதில் இதை ஏற்றி எவ்வாறு 1921 பாரதியார் ஒரு பெரிய விடுதலையை மனஸ்கொண்டு நினைத்து தாயின் மணிக்கொடி பாரின்னு பாண்டார் பாருங்க, அந்த 1047 அது கரெக்டாச்சுங்களா இல்லையா, சுதந்திரம் வந்துச்சுங்களா இல்லையா. அதன் போல நாம் என்ன பண்ணணும், நம்ம கடைசி நம்முடைய இறந்தவர் நம்முடைய முன்னோர்கள் இறக்கின்ற தருவாளை சொல்லப்படுகின்ற கடைசி வார்த்தைகளை அப்படியே அவங்களுடைய கடைசி ஆசைன்னு சொல்லி அதை நம்ம அதை வந்து அமுல்படுத்தும்ல. அது போல மகரிஷி தன்னுடைய கடைசி காலத்துல சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா, அந்த வாய் முணுமுணுக்கு அந்த கேஜி ஹாஸ்பிட்டல்ல அந்த கோயம்புத்தூர்ல அவர்கள் வந்து இந்த கடைசி நிலையில வாழ்கின்ற பொழுது அவர் உதடுகள் முணுமுணுத்த ஒரு வார்த்தைகள், உலக சமாதானம், உலக சமாதானம், உலக சமாதானம். அப்போ அந்த அற்புதமான குருவை பெற்ற நாம் அனைவரும் அந்த நிலையை நாம் வந்து அதோடு இணைந்து அவருக்கு அந்த கடைசி ஆசை எப்படி தீர்ப்போம் என்ற ஒரு முறையை நாம் வகுத்தாலே அது நமக்கு வெற்றியை பெற்றுவிடும். அந்த அளவில் தான் மகரிஷியுடைய இந்த திட்டம். முதல் நூல் என்பது வேதம் அப்படிம்பாங்க, இது வந்து பக்தி மார்க்கத்துல. வழிநூல் என்பது உபநிடதம் அப்படிம்பாங்க. சார்பு நூல் என்பது இதிகாசங்கள், இந்த மகாபாரதம் ராமாயணம் போன்றதெல்லாம், இதெல்லாம் அந்த வேதத்தையும் உபநிடத்தையும் விளக்க வந்ததுதான் இதிகாசங்கள், எல்லாம் டிராமா அப்படிம்பாங்க. இதை ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க. அப்ப இந்த முதல் நூல் என்பது நமக்கு பொறுத்தவரை உலக சமாதானம்ங்க. முதல் நூல் என்பது நமக்கு வேதமானது உலக சமாதானம். அதுக்கு வழிநூல் தான் உபநிடதம். நம்மள எல்லாம் இப்ப தயார் பண்றாங்க அப்படின்னாக்க, பிரம்ம ஞானிகளாக மாற்றாங்க அப்படின்னாக்க, இந்த வேதத்துக்களுடைய வழிரூட்டை காமிப்பதற்காகத்தான் நமக்கு வந்து இந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்குறாங்க.
அதோடைய சார்பு நூல். அந்த சார்பு நூல் என்ன அப்படின்னாக்க அணுவிசம் அப்படிங்கிற ஒரே ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு நாடகமே போதுங்க, மகரிஷியுடைய அந்த மன தெளிவை, அந்த மன உயர்வை, அந்த மன விருந்த நிலையை நாம் அற்புதமாக புரிந்து கொள்ளலாம். அரசியல் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னாக்க அது ஏதோ தவறானதுன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர், முக்கியமா பெண்கள் எல்லாம் அதை பத்தியே நினைக்க மாட்டாங்க. அது யார் ராமன் ஆண்டானா ராவண ஆண்டானா அப்படின்னு நினைச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு சாதாரண மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த அரசு புயல், அரசு பிளஸ் இயல், அதுதாங்க வந்து அரசியல், பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட். அந்த பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த அரசு முறையும் அரசு மக்களும் அதை சார்ந்த எல்லா விதமான நன்மைகளும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய நிலையில இருக்குது. மனிதனுடைய அரசியல் ஞானத்தில் பலதரப்பட்ட அரசு முறைகள் தோன்றி உள்ளது. அந்த ஒவ்வொரு நிலையிலையும் பரிணாமம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த நிலையில அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, இந்த இசம், அந்த இசம்ட்டு ஜனநாயகம், கம்யூனிசம், பெடரலிசம், சர்வாதிகாரம், சோசியலிசம், இதெல்லாம் இந்த அரசியலுடைய தன்மாற்றங்கள். அந்த மனிதனுடைய அறிவும் அவனுடைய தேவையும் உயர 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 அதற்கு தகுந்தாப்போல் எல்லாம் மாறிட்டு வருது பாருங்க, எல்லாம் மாறிட்டு வருது பாருங்க. இந்த இடத்துல நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த அரசை வந்து மூணு பிரிவா பிரிப்பாங்க. என்னன்னாக்க எக்ஸிக்யூட்டிவ் அப்படிம்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் அப்படிம்பாங்க. இந்த மூணும் இணைந்ததுதான் அரசு. எக்ஸிக்யூட்டிவ் வந்து தலைமை, அந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பிரிசிடியம் சொல்லுவாங்க. ரஷ்யாவில எல்லாம் பிரிசிடியம், அமெரிக்காவில பிரசிடென்ட், நம்ம இந்தியாவில பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம். இதுல யார் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னாக்க சட்டத்தை ஏத்துறாங்க பாருங்க, பாராளுமன்றம், செனட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ், சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள். இதுல இந்த ரெண்டையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்புனாக்க நீதித்துறைக்கு உண்டு, அதான் ஜுடிஷியல். அப்படி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மூணு அடிப்படையில தான் அந்த அரசு துறையை இறங்கி இயங்கிக்கிட்டு இருங்க. இந்த அரசு எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது வள்ளுவர் புரான் சொல்றாரு, ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிங்கிறார். அதை ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் சட்டத்தை ஏற்றுதல், அதுக்கப்புறம் அதை காத்தல், அந்த முறையில அரசு இருக்கணும் பாருங்க. அவர் சொன்ன அந்த நிலை இன்று அப்படியே வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் அடுத்த ஒரு குரல்ல சொல்றாரு, கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கோல் கலை கட்டதனோடு நேரம். எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தீயவர்களை எடுத்து களை எடுத்து அவர்கள் நல்லவர்களை வாழ வைக்கணுமோ அது போலதான் நம்முடைய அரசு இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த குற்றவாளிகளை கலைந்து அவர்களுக்கு தங்கும் இடம், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தா அது கவர்மெண்ட்டுக்கு செலவு தானங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தீவிரவாதியை வந்து காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ கோடி ரூபாய், அதனால சொல்ல மறந்து போயிடுச்சு, அந்த அவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்து ஒரே ஒரு ஆளை வந்து காப்பாத்தி கடைசியா அவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு வைங்க. கெட்டவனுக்கே இவ்வளவு செலவு செய்யறப்போ உலகத்துல வாழக்கூடிய நல்லவனுக்கு நிறைய செலவு செய்வது என்ன தவறு, நல்லா நினைச்சு பாருங்க. அதுக்குத்தான் மகரிஷி தான் திட்டத்துல சொல்றாங்க, குற்றங்கள் குறைக்க இயலாமல் செய்ய கொடுக்கின்ற தண்டனைகள் வகுப்பதோடு குற்றங்கள் எழுந்திருக்கும் காரணத்தை கூர்ந்துணர்ந்து அவை களைய முன்வர வேண்டும் அப்படிங்க. குற்றமே வராபடி நடந்துங்க, எதுக்கு குற்றத்தை வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற, அது இல்லாத அளவுக்கு அவனை வந்து சிறப்பா வாழ்ற அளவுக்கு உன்னுடைய சட்ட திட்டங்களையும் உன்னுடைய இந்த குற்றங்களை போக்கக்கூடிய அளவுக்கு இது சமுதாயத்தில் ஏற்படுத்த அப்படிங்க. குற்றங்கள் புரிவதற்கே பலரின் நோக்கம் குறிவிடும் சூழ்நிலைகள் பல உண்டு. ஏதாவது எப்ப குற்றம் செய்யலான்ட்டு இப்ப உலகம் தவிச்சுட்டு இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலையில குற்றமற்ற பொது உலக ஆட்சி மூலம் குறைகள் எல்லாம் தீர்க்க முன்வர வேண்டும். இந்த பொது உலக ஆட்சி வந்துச்சுனாக்க நிறைய குற்றங்களை இல்லாமல் நம்ம செய்து விடலாம் அப்படிங்கிறது மகரிஷியுடைய ஆணித்தரமான கருத்தாக இருந்து கொண்டது. முன்னாடி தேவையற்ற பொருட்களை உற்பத்தியை தடை செய்தாலே குற்றங்கள் ஏற்படாது. எதுக்கு தேவையில்லாத பல பொருட்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களையும் துன்புறுத்தி இன்றைக்கு வந்து அதாவது இந்த சிகரெட் அப்படிங்கிற ஒரு இதன் மூலமா அதுல சின்னதா பெருசா அதோட பிராண்ட் பேரை போட்டிருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிகரெட் உடல் நலத்துக்கு கெடுதி ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சின்னதா போட்டிருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இந்த புகையிலை மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வருமானத்தை விட அது மூலமாக கிடைக்கக்கூடிய நமக்கு வரிப்பணத்தை விட அந்த நோய்கள் அந்த சிகரெட்டை குடிச்சிட்டு அதனால வரக்கூடிய நோயை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதை பற்றிய ஒரு தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகள் இருக்கு பாருங்க. இது இந்த ஆராய்ச்சி கேன்சர் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு விஞ்ஞானிகள், எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு விதமான தன்மைகள். அப்போ அரசுக்கு வருகின்ற வருவாயை விட செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டும். அது வியட்நாம்ல ஒரு பௌத்த ஞானி ஒருத்தர் சொல்றாரு, அவர் பேர் திச் நாட் ஹங் அப்படிங்கிறாங்க. அனாவசியமாக செய்யப்படும் செலவாகிய இந்த மது மற்றும் மாமிசத்தை நிறுத்தினாலே இந்த ரெண்டை நிறுத்தினாலே போதும், ஒரு நாளைக்கு 150 கோடி, 200 கோடி, 500 கோடி, 600 கோடி நினைச்சேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரா கொண்டு போய் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பசியால வாடிக்கிட்டு இருக்க எத்தனையோ மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு பிரிச்சுணரக்கூடிய அளவுக்கு இந்த உயர்வு மனுஷன் வந்துட்டா அப்புறம் எப்படிங்க இருக்கணும் பஞ்சம்,
அப்புறம் எப்படி இருக்கு ஏழ்மை? நல்ல இந்த தொற்றால் இறப்பவர்கள் விட நாட்டுல பசியால் இறப்பவர்கள் தாங்க உலகத்துல அதிகம். தொற்றால் இறப்பவர்கள் விட பசியால் இறப்பவர்கள் தான். ஏன்னா தொற்றுல பசியால வந்து எந்த பணக்காரனும் சாகிறது இல்லை, அதனால அது வெளியில தெரியறது இல்ல. அந்த பசி என்ற நோய்க்கு உணவு என்ற மருந்து இருந்தும் மக்களிடம் மனம் இல்லை. தங்கள்கிட்ட 100% ஒரு உணவு இந்த உலக மக்களுக்கு தேவைனாக்க 110% இந்த தானியம் விலங்குதான். அத மாதிரி இந்த திருநெல்வேலி மாவட்டம் போல இந்த தஞ்சை மாவட்டம் நல்ல அருமையா உணவுகள் விளைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா மனம் இல்லை. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனம் இல்லை. உலக மக்கள் தொகை அக்டோபர் ஜனவரி 2019 இருந்து அக்டோபர் 2019 வரை உலக மக்கள் தொகையுடைய கணக்கு 773 கோடி. இந்த ஜனவரி 2019 இருந்து அக்டோபர் 2010 மாதத்துல இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 44.5 கோடி பேர். இதுல இந்த ஹங்கர் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய பசியால செத்தவங்க, நான் சொல்றது உலக அளவுல உணவின்றி பசியால மட்டும் செத்தவங்க 8 கோடி பேர். என்ன இந்த 1 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் சாப்பிடறாங்க. இதுல நோயில் இருந்தவர்கள நான் சேர்க்கல, நோயில் இருந்தவங்கலாம் அந்த பாக்கி 36 லட்சத்துல வச்சுங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி மனிதனுக்கு உணவினை ஜகத்தினை அழித்திருவோம் அப்படிங்கிறார் மகாக்கவி. பொதுவுடைமையாக உலகம் எங்கும் உள்ள பொருட்கள் மட்டும் மாற வேண்டும் என்றும் பொது உடைமைவாதிகளே அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதுகிறார் மகரிஷி. இந்த பொருளை மட்டும் பொது உடைமை ஆக்கிட்டோம்னாக்க எல்லாரும் எல்லாம் பெற்றுலாம். அதனால இந்த யார்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அவன்கிட்ட புடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொது உடைமையா இருக்கு. அந்த தத்துவம் பொய்ங்கிறாரு மகரிஷி. அது மாதிரி போறதுனால உங்கள் போக்கால் பொறாமையோடு பலாத்காரம் வஞ்சம் உண்டாம். அவங்க விட்டுருவாங்களா, நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒண்ணு வச்சிருப்பேன், ஆனா நீ என்னமோ எடுத்து உடனே வந்து இந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ள இருக்கு உடைக்கிற மாதிரி நீ உடைச்சிட்டு போயிடுவா அப்படின்னு பிரச்சனை தானே வரும். அப்போ இந்த பொது உடனேயாக ஒவ்வொரு மனிதனும் இப்புவியோருக்கு தன்னையே அர்ப்பணித்து, அதாங்க சொல்றாரு மகரிஷி, தன்னை அர்ப்பணிக்கணும். இது உணர்வுபூர்வமாக உணர வேண்டும். அப்படி வளர்ந்தாதான் தன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாங்கு வரும். அதுதான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து படுத்திருக்கிறாரு ஒரு சின்ன குடிசையில. அப்போ இன்னொரு ஆழ்வார் வர்றாரு. ஆழ்வார் வந்த உடனே இந்த ஆழ்வார் என்ன பண்ணிக்கிறாரு, ஏஞ்சி உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்த நிலையில இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆழ்வார் வந்துடுறாரு. அப்படி வர்றப்போ இந்த உட்கார்ந்தவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, இன்னொருத்தரும் நிக்கிறாரு. இது மாதிரி இந்த மனம் இருக்கணுங்க, மனம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுலதான் இந்த மாதிரிலாம் நம்முடைய ஆழ்வார்கள்லாம் நமக்கு நடத்திய ஒரு பெருமை உள்ளது இந்த மண்ணுலகம். அப்ப இந்த ஆன்மீக பூமியில தான் இந்த மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்புவியோருக்கு தன்னையே அர்ப்பணித்து பொது உடைமை தன்னையே கொடுக்கணுங்கிறாரு. நீ இந்த மக்களை வந்து பொது உடைமை ஆக்கிட்ட அப்புறம் எப்படி வந்து சொத்து பொது உடைமை ஆகும் அப்படிங்கிறாரு. மக்களே பொது உடைமை ஆக்கணும்னாக்க அப்ப என்ன சொல்ற, பொது உடைமை தத்துவத்தை அன்பால் பண்பால் பொறுமையோடு பரப்புவதற்கு முயல வேண்டும் அப்படிங்கிறார். மக்களிடம் புரட்சி வேண்டாங்கிறார். மனித உள்ளங்களிலே திரட்சி வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. வேத மத ஜாதி இன வேறுபாட்டை வேரோடு ஒக்கி உலகெங்கு மக்கள் சோதரர்களாய் சகோதரர்களாய் ஒன்றுபட்டு வாழ சுருக்க வழி குழந்தைகளை பண்படுத்தல். அவர்களாம் இந்த முரண்பாட்டின் மூட்டைகளாக திளக்கக்கூடிய இந்த வயசானவங்களெல்லாம் விட்டுறாரு மகரிஷி. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாருங்க, ஆனா அவங்களாம் இருக்கணுங்க, அவங்கள்ட்ட விவேகம் இருக்குது, இளைஞர்கள்ட்ட வேகம் இருக்கிறது. இந்த விவேகமும் வேகமும் சேரணும். அந்த மாதிரி உள்ளது ஓருலக ஆட்சியிலே குழந்தைகளை தத்தெடுக்கணுங்கிறார் மகரிஷி. குழந்தைகளை தத்து அவர்களெல்லாம் நம்புறார். ஓர் உலக ஆட்சி ஒரு உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அப்படின்ட்டு சுவாமிஜி அவர்கள் சொல்வார்கள். அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடத்தை பள்ளியிலே ஏற்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு போய் சரித்திரம் பூகோளம் இப்ப இருக்கிற பள்ளி படிப்பு எப்படி இருக்குன்னாக்க ஒருத்தர் வந்து இந்த ஒரு பெரிய பண்ணையில கோழிகளுக்கு எப்படி முட்டை போறதுன்னு சொல்லி கொடுத்தாராம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். கோழிகளுக்கு எப்படி முட்டை போறதுன்னு சொல்லி அதுக்கு டெய்லி ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இப்படி இருந்தா தான் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஜாமெட்ரி படிக்கணும், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் படிக்கணும், அதுக்கப்புறம் பலவிதமான கம்ப்யூட்டர் படிக்கணும், இதுல வந்து சிலம்பு கத்துக்கணும், இப்படி எல்லாம் அந்த கோழிகளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து முட்டை போட வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. ரிசல்ட்டை பார்க்கலான்னு வரப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் சொன்ன மாதிரியே 7 நாளைக்கு 7 முட்டையை போட்டுடுச்சுங்க. ஒரே ஒரு கோழி மட்டும் 2 முட்டை போட்டுச்சிருக்கு. உடனே அதை கூப்பிடுறாரு, ஏப்பா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அவங்க எல்லாம் கரெக்டா போட்டாங்கல்ல, அவன் 100க்கு 100 வாங்கிட்டான், 100க்கு 90 வாங்கிட்டான், இப்படி அவன் எல்லாம் நீட்டுக்கு போவான், அங்கங்க போவான், இங்க நீ மட்டும் 2 முட்டை வாங்கியிருக்கியா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா அந்த கோழி சொன்னிச்சான், ஐயா மத்ததெல்லாம் கோழிங்க, நான் சேவலுங்க,
நான் ரெண்டு மட்டும் தாங்க என்னால போட முடிஞ்சு அப்படின்னா, அப்படி இருக்குன்ற படிப்பு, அப்படி இருக்குன்ற படிப்பு. இந்த குழந்தைகிட்ட வந்து அந்த விழிப்பு நிலையிலே அந்த ஹைஸ்கூல் பாட பாணிப்பட்டு போரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலக போரு, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன போறோம் இத்தனையும் பொறிச்சு அவங்க பெரிய அக்க போரா ஆக்குற அளவுக்கு அவங்க மனசை வச்சுக்கிட்டா திருப்பி அதே நிலையில தான் இருப்பாங்க. அந்த உலகத்தை அந்த ஹிட்லர்கிட்ட ஏழாவது படிக்கிறப்போ உலக மேப்ல ஜெர்மனி எங்க இருக்குன்னு கேட்டாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணாராம் ஹிட்லரு, அந்த உலகம் முழுவதும் ஜெர்மனி எழுதானதால. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அவன் ஏழாவது படிக்கிறப்பே அந்த ஹிட்லருக்கு இந்த உலகத்தையே பிடிக்கணுங்கிற ஒரு மனப்பாங்க வந்துருச்சு. அப்ப அந்த உலகத்திலேயே அந்த குழந்தைகளா இருக்கிறப்ப அவங்களை நல்லபடியா மாத்தணுங்க, இல்லைன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்களை மாத்த முடியாது, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்துடும். அப்ப அந்த அகில வகையிலோர் பொதுவாய் அமைந்திருக்கும் ஐக்கிய நாட்டு சபை பொறுப்பை ஏற்கனுங்கிறார். ஐக்கிய நாட்டு சபைக்கு நிறைய பொறுப்பை கொடுக்கிறார் மகரிஷி. அகில உலக பொதுவாம் திட்டமாக அமுல் நடத்த வேண்டும், அன்பு பணியை போன்று அகில உலகம் இந்த சிறுவர் சுற்றி அறிவி பயிற்சி பெறவும் வசதி வேண்டும், அகில உலகில் இவர்கள் 50 ஆண்டில் அறம் வளர்க்கும் அறிஞர்களாக திகழ வேண்டும், ஒவ்வொருத்தரும் அறிஞர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் இதை கொண்டு வர வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிறார். பசியால் இறந்தவர்களை விட நாக்கு ருசியால் இறந்தவர்கள் தான் அதிகம், இயற்கையாக இறந்தவர்களை விட செயற்கையால வந்து இந்த போரால் இறந்தவர்கள் தான் அதிகம். அப்படி உள்ள சூழ்நிலையில இந்த போராட்சி ஒளிந்து ஓராட்சி மலர்ந்தால்தான் இந்த தங்கத்தின் தனி மனிதன் தங்கத்துடைய மதிப்பு தனி மனிதனுடைய சொத்து இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறாரு மகிழ்ச்சி. அப்ப அதுதான் உலகம் வச்சுல தங்கம் இன்னைக்கு வந்து இன்னைய லெவல்ல வந்து 40,000 ரூபா ஒரு ஏழை எப்படிங்க வந்து அவங்களுக்கு கல்யாணம், அட்லீஸ்ட் 1 கிராம் அவங்க வாங்கணுமா வேண்டாமா நல்லா நினைச்சு பாருங்க. அதனாலதான் மகிழ்ச்சி துணிஞ்சு சொல்றாரு, வேற எந்த ஒரு பொருளாதார நிபுணம் சொல்லாத ஒரு கருத்தை என்ன மகிழ்ச்சி அவர்கள் அற்புதமாக சொல்றாரு. இந்த விதத்துல பாக்குறப்போ அந்த இன்னைக்கு வந்து இந்த மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க அற்புதமா எல்லாருக்கும் தெரியும், தங்கத்தை எல்லாம் எடுத்து அதை உருக்கி கப்பலுக்கு பிளேட் பத்தி தச்சு போடணும், அப்பதான் அது துரு பிடிக்காம இருக்கும், அந்த அளவுக்கு தான் அது சரிம்பார். 1 கிராம் இரும்புல ஒரு ஆணியை செஞ்சு ஏதாவது ஒன்னு மாட்டலாம், 1 கிராம் தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுது சார் நீங்க சொல்லலாம் சார் அது இன்னை மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா 1 கிராம் 5,000 ரூபாய் அது மதிப்பு இல்லையா, திடீர்னு என்ன மாதிரி ஒரு முட்டாள் திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டாங்க இன்னைல இருந்து தங்கத்தோட மதிப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுதுங்களா. இந்த அசோசியேஷன் ஆஃப் த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் மாஸ் அப்படிம்பாங்க, இந்த அதாவது இந்த அணுக்களுடைய சேர்க்கை தான், அது மாதிரி 79 அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா அது தங்கம், அந்த தங்கம் நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஒட்டிட்டு இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப யோசனை வேண்டாம். அந்த அதாவது ஒருத்தர் எழுதி போட்டிருக்காரு ஒரு விளம்பரம், செயின் திருடர்கள் ஜாக்கிரதை, செயின் ஸ்னாச்சிங் நடத்திப்பட்டு இருக்குது, இப்படிக்கு சோன் சோ தங்க மாளிகை அப்படி போட்டாருங்க. அதான் என்ன சொல்றாரு, எங்க தங்க மாளிகையில வந்து தங்கத்தை வாங்குங்க, வாங்கிட்டு நீங்க போட்டு போனீங்கன்னாக்கா திருட வந்து உங்களை பிடிச்சி இருப்பான். அதை நம்ம என்ன பண்ணல, அதெல்லாம் அதை பத்தி நான் கவனிக்கல, அது எவ்வளவு இருந்தாலும் மத்த கீரை கடையில போய் பேரம் பேசுவாங்க, அங்க போய் நான் குறை சொல்வதாக நினைக்க வேணாம். மகரிஷியோட கருத்து நாங்க சொல்றேன், நான் ஒரு காலத்துல வந்து இந்த கழுத்தோட செயின் போட்டவரை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க எங்க ஆபீஸ்ல, அது மாதிரி கை கால் எல்லாம் போட்டுருந்தேன். ஒரு ஃபைன் மார்னிங் மகரிஷி சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்பில் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி விட்டேன், இது வரைக்கும் ஒரு கிராம கூட நான் மேல போறது இல்லைங்க. அது மாதிரி நீ ஆம்பளையா நீ போட்டுக்க அப்படின்னாக்க போட்டுருங்க. அமெரிக்காவோட பெண்கள் எல்லாம் 18 கேரட் சங்கத்துல தான் அதை போடுறாங்க. நாம பாருங்க இந்த 22 கேரட் போடணும் சொல்லிவிட்டு பாக்கி செம்புக்கு காசு மகரிஷி தான் சொல்லுவாங்க, இந்த ஏமம்னா தங்கம்மா, இந்த ஏமத்தை மாத்திரத்துக்கு விளைவு ஏமாத்து வேலை அப்படிம்பாங்க, அது ஏமாத்து வேலை அப்படிம்பாங்க. அதுக்கு சிவவாக்கியம் ரொம்ப அற்புதமா ஒருத்தர் பேர் நாத்தனியா வச்சிருக்காரு தங்கத்துக்கு, ஆட்கொழின்னு பேர் வச்சு, பேர் என்னங்க ஆட்கொழி அப்படின்னா. அவரு ரசவாதம் செய்யறாரு, ரொம்ப அற்புதமான மகான் ஒரு சிவவாக்கியர். அவர் அப்படி செய்யறப்போ உடனே தங்கம் கிடைச்சிருது, கிடைச்ச உடனே அதை தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட போறாரு. அப்ப 4 பேர் உடையாந்து அகிஜா போட்டுறாதீங்க, அதை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க எடுத்துக்கிறோம், ஐயோ போய் இது ஆட்கொழிப்பா இதை வந்து வேண்டாம்ப்பா நான் உட்டேஞ்சிடறேன் அப்படிங்கிற, இல்ல இல்ல எங்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்க தலையெடுத்து நான் என்ன பண்றது கொடுத்துட்டு போயிடறாரு. இந்த 4 பேர் என்ன பண்றான், அந்த காடு நேரம் காட்டு பகுதி மாலை நேரம் அவங்க வந்து போக முடியாத டிராவல் பண்ண முடியாத நேரம், அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்கே தங்கி இந்த தங்கத்தை பாத்துங்க, நாங்க பக்கத்து கிராமத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம், நாம சாப்பிட்டுட்டு இந்த காலையில விடிஞ்ச உடனே பங்கு பிரிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறது 4 பேரோட திட்டம். அப்போ இந்த 2 பேரும் போய் சாப்பாடு வாங்குறப்ப அவன் என்ன நினைக்கிறான், அந்த 2 பேரும் இவனுங்களுக்கே அனாவசியமா 2 பங்கு கொடுத்துட்டு இந்த சாப்பாட்டுல விசத்தை வச்சு கொடுத்துருவோம், அவங்க செத்து போடுவானுங்க, நாம 2 பேரும் 2 பங்கு எடுத்துக்கோம் அப்படிங்கிறது இவங்களோட பிளான். இங்க இருக்கிற 2 பேர் என்ன பண்றான், இவனுங்களுக்கே 2 பங்கை கொடுத்துக்கிட்டு அவனுங்க வந்த உடனே அந்த பாலு நிலத்துல தள்ளி அவனை சாவடிச்சிரும், நாம 2 பங்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற 2 பேருடைய பிளான். அவன் வந்தான் சாப்பாடை கொண்டாந்தான், இங்க 2 பேரையும் பாலு நிலத்துல தள்ளி விட்டான், இந்த மீதம் இருக்கிற 2 பேரும் அந்த விசங்காலந்த சாப்பாட்டை சாப்பிட்டான், 4 பேரும் செத்து கிடக்கிறான். அப்பதான் அவர் வந்தான், சிவா அட பாவிங்களா சொன்னடா இது ஆட்கொழி ஆட்கொழின்ட்டு.
இப்ப எவ்வளவோ நகை இருந்தாலும் பேங்க்ல இருக்க லாக்கர் தானே போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. அது சந்தோஷமா இருக்குது நம்ம கவலையா இருக்கும். சரி, தாய் தந்தை மக்கள் பாசம் போக்கி, இந்த தாய் தந்தையோட மக்கள் பாசம் போகணும். இந்த பாசம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் ரொம்ப வேஸ்ட். இந்த பாசம் தான் அதுக்கு பச்சையா இருக்கும். ஒவ்வொரு கயனி இந்த மாதிரி இடத்துங்கள அது என்ன பண்ணும், நம்மளையும் வலிக்கு விட்டுறது போல இந்த பாசம் வாழ்க்கையில பல விதமான மோசத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பாசத்துல. இன்னைக்கு எல்லாம் இந்த யூரோப்பியன் கலாச்சாரம் தான் வந்துட்டு இருக்குது. யூரோப்பியன் கலாச்சாரம், யார் எப்படி போனாலும் என்ன, நான் மட்டும் வாழ்ந்தா போங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு உலகம்ல இறங்கி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னாக்க எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் படிச்சா கிராமத்தை விட்டே போயிடுறாங்க, நிறைய படிச்சா நாட்டை விட்டே போயிடுறாங்க. இந்த ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயதான தாயும் தப்பனும் உட்காந்துட்டு அந்த மோட்டு விலையே அந்த ஆர்சி பில்டிங்க எவ்வளவு நாளி பாக்குறது, அப்படி இருக்குது இன்னைக்கு உலகம். இந்த தாய் அதனால மக்களை பாசம் போக்குங்க அப்படிங்கிறாரு. அதனால என்ன புரோஜனம் அப்படிங்கிறாரு, பற்றற்ற கண்ணை பிறப்பிறக்கும் மற்றவை நிலையாமை காணப்படும் என்கிறது வள்ளுவம். அங்கிருந்து தொழில் தமிழ் பொதுவாய் செஞ்சு ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கேற்ற எங்கள் நாடென்று எவரும் பிரித்து சொல்லக்கூடாது. இது என் நாடு, அது உன் நாடு அப்படின்ற நம்ம பேர இன்னும் வருங்காலத்துல என்ன பண்ணும், சாயங்காலம் நம்ம பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்களாம் அப்படி ஜாலியா கிளம்பி ஹெலிபேட் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி அங்கங்க ஹெலிபேட், உடனே ஹெலிபேட் எடுத்துட்டு நேரம் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி எங்க போகணுமோ அந்த ஊருக்கு போய் அங்க ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு திருப்பி இங்க வர அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு நாடு இருந்துச்சுன்னு வைங்களேன். விசா கிடையாது, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய எமிகிரேஷன் கிடையாது. இந்த சூழ்நிலை தான் மகரிஷி அற்புதமா இது நம்ம அப்படியே கற்பனையில கொண்டாங்க. நிச்சயமா ஒரு காலத்துல நடக்கும், இது நம்ம காலத்துல நடக்காதீங்க. ஏன்னா நம்ம காலத்துல பயப்பட வேணாம், ஐயோ இருக்கிற பொருள் எல்லாம் புடிங்கிருவாங்களோ, இல்லைனாக்கா இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலை வந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறா வேண்டாம். இதெல்லாம் கால நிலையம் நிறைய இருக்குது. நம்மளுடைய கணக்கு என்பது நாம் இதை கருமையத்தில் ஏற்று மகரிஷிக்கு துணை செய்ய வேண்டும். ஒரு முறை ஆழியார்ல ஒரு விழாவுக்கு பாரதிதாசன் பல்கலைத்தோட துணைவேந்தர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பொருளாதாரத்துல 2 MA பட்டம் வாங்கினார். அவர் இந்த மன வழக்கலை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. உடனே அங்க இருக்கிற நம்ம பேராசிரியர் ஐயா இவர்கிட்ட தான் பெருமலையாட்ட தான் கே பெருமலையாட்ட எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, ஏதாவது புத்தகம் கொடுங்க அப்படின்னோடனே அவர் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியா, வளமிகு இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் ஒரு எக்கனாமிக்ஸ், இவர் வந்து ஒரு பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்றவர். உடனே அது படிக்கிறார். அடுத்த நாள் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு, நான் அந்த சத்சங்கத்துல நான் இருந்தேன், அப்ப சொல்றாரு ஏன் எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பத்தி நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், ஆனா பணம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். என்ன சொல்றாங்க, பணத்துக்கு அறுத்து எனக்கு தெரியாம நான் இத்தனை நாள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். இந்த மகரிஷி கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் தெரியுது, பணம் என்பது ஒரு உழைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அடையாள வில்லை, டோக்கன் அப்படின்னு. அசந்து போய் வேண்டிய நிலையில அவர் அப்படி பேசின பேச்சு இன்னும் எனக்கு என்னுடைய மனசுல எதிரொலிக்குது. அப்பேற்பட்ட நிலையில மகரிஷி வந்து இந்த பொருளாதாரத்தை பத்தி நினைக்கிறார். பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரைமறைவில் பொருளாதாரம் என்ற பொக்கிசம் உள்ளவரை என் பொருள் உன் பொருள் என்ற கற்பனை ஒளியா அது போகாது, என்னது உன்னது அப்படிதான் இருந்து விட்டுக்கும், எவ்விதத்தும் சமத்துவ வாழ்வு ஏற்படாது ஆய்ந்தறி அப்படிங்கிறாங்க மகரிஷி. இந்த பொண்ணு பணம் இருக்கிற அதனாலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துச்சு, எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். பணத்தை இப்ப பாருங்க மகரிஷி அன்னைக்கு நினைச்ச நினப்பு இன்னைக்கு வந்து சரியாது பாருங்க, அதுதான் தீர்க்க தரிசிகளுடைய நிலைவு. அதனால பொண்ணும் கொஞ்சம் நேரத்துல வீணா போயிடுங்க. அதனால ரொம்ப இப்ப எல்லாம் மக்கள் அதுலதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஒரு காலத்துல மண்ணு மண்ணுன்னு ஓடுறாங்க, இன்னைக்கு பொண்ணு பொண்ணுன்னு போடுறாங்க. அது என்ன போகுதுன்னு ஃபியூச்சர் தான் தெரியும். சூரியன் உழைக்கின்றது, சந்திரன் உழைக்கின்றது, இந்த பூமி 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்க சுத்திக்கிட்டு நமக்கு கோடிக்கணக்கான கேலன்ல நமக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுக்குது. தான் சுத்தறதுக்கு யார ஏதாவது எரிபொருள் எடுத்துக்கிதா, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் யார் செஞ்சதுங்க, எல்லாம் இந்த பூமியோட உழைப்பு. இந்த பூமியோட உழைப்பின் காரணமாக நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆகாஷன சக்தியின் காரணமாக இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து 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 பல 566 கோடிகளாக இந்த சொத்தை சேர்த்து வச்சிருங்க. இந்த பூமி எவ்வளவு வருஷங்க, 566 கோடி ஆண்டுகளாக இந்த சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை போய் நம்ம சுரங்க தொழில், அதுக்கப்புறம் டேம கட்டி எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னது என்னது என்னதுங்கிறது எந்த விதத்துல நியாயம், நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு பிடி மண்ணை நம்ம செய்யல, ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம உருவாக்கல, ஒரு அவுன்ஸ் காற்றை நம்ம உருவாக்கல, ஆனா அதை கெடுக்கிறதுக்கும் அதை ஆக்கிரமித்திருக்கிறதும் இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்க நிலையால தாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சுத்தமான நீர் கொடுக்குது, சுத்தமான காற்றை கொடுக்குது, அற்புதமான உணவை கொடுக்குது, உலோகங்கள் ரசாயனங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் அப்படிங்கிற அத்தனையும் இன்னைக்கு இருக்கிறது எதுவும் அதெல்லாம் பூமியோட சொத்து. நல்லா அந்த இடத்துல திங்க் பண்ணி பாருங்க, நம்ம இதுல ஒண்ணு கூட நம்ம செய்யல. அந்த அளவுல பாக்குற போது என்னுடைய உழைப்பை இந்த மக்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த உலகத்தையே கெடுத்துட்டு இருக்காங்களே, அப்ப அந்த அளவுக்கு விசாலமான மனம் இல்லாத காரணத்தினால இந்த உழைப்பை, அதாவது இந்த இயற்கையோட உழைப்பை, இந்த பூமியோட உழைப்பை உறிஞ்சி இன்னைக்குதான் பெரிய அளவுல நான் கேபிட்டலிசம் பெடரலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு
பிரிவினை உண்டாக்கி இன்னைக்கு மக்களுக்கு மக்களே சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு மகரிஷி, உழைக்கின்ற தொழில் மூலம் பலர் பிழைக்க. ரொம்ப பேர் உழைச்சிட்டு இருக்காங்க, உண்மை அது. உறிஞ்சுகின்ற தொழில் மூலம் சிலர் பிழைக்க, சில பேர் உறிஞ்சுகிட்டே வாழ்றான். உழைப்பாருக்கு வறுமை மிகவும், அந்த உழைப்பாளருக்கு இன்னைக்கு உலகத்துல பார்த்தா வறுமை தான் மிகுஞ்சுக்கிட்டு இருக்கு. உறிஞ்சுவோருக்கு உழைப்பாளர் பலன் கூடி செல்வம் சேரும். இந்த உறிஞ்சுவோருக்கு பாத்தீங்கன்னா அந்த உழைப்பாளருடைய பலன் எல்லாம் அந்த செல்வத்துல போய் சொல்லும். அப்புறம் உழைப்பாளர் செல்வருக்கு அடிமையாகி உழக்களிப்பை ஊட்டும் தொழில் பலமாயிருக்கு. இதுக்கு என்ன பண்றான், இந்த உழைப்பாளர்களை வந்து சிந்திக்க விடாம ஏதாவது அவங்கள வந்து பல விதத்துல அவங்களை அடிமையாக்கி, அதாவது மற்ற கெட்ட குணங்களை உருவாக்கி அதன் மூலமாக அவனை சிந்திக்க விடாம அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. 60% சொத்து, இந்த உலக சொத்து 10% மக்கள்கிட்ட தாங்க இருக்குது, 10% மக்கள்கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு போற இந்த ஒரு படத்துல ஒரு நடிகர் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டுல ஒரு 145 பணக்காரன் தான் இருக்கான், இதை கண்டு பொறாமப்பட்டு அலையலாமியா, இவன் எல்லாம் உருப்பட மாட்டாங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் அந்த பல மதிப்பு சில மனிதர்கள் மட்டுமே சிக்கும். இதுக்கு இவ்வாறு உழைப்பு என்பது மது மாது சூது கல்யாட்டங்கள் என கெடுத்து பணத்தை உறிஞ்சி அடிமையாக வைத்திருக்கின்றார். அனுமிச நாடகத்துல அற்புதமான ஒரு சீனுங்க. அந்த சீன்ல வந்து மகரிஷி அன்புளியார் அறிவொழியாருங்கிற கேரக்டர் தானே ஏற்றிருப்பாரு. அந்த அறிவொழியார் அன்புளியார் அப்படிங்கிறது அந்த டிராமாவில் அவருடைய கேரக்டர், மகரிஷியுடைய நேரா பேசக்கூடிய வாக்கியங்கள். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த நேரு அப்புறம் பிரிட்டனுடைய பிரசிடென்ட் மேக்மில்லன், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஐசன் ஹவர், அப்புறம் ரஷ்ய அதிபர் புல்கானின், இவங்களை எல்லாம் மேடையில் நிறுத்தி கேட்கிறப்ப கடைசியா இந்த இடையில அமெரிக்க ஜனாதிபதி கேட்பாரு, ஏங்க நீங்க வந்து இந்த கம்யூனிசத்தை எதிர்த்தே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, இதனுடைய விளைவு என்னவாக தெரியும் அப்படிங்கிற, அப்படின்னாக்கா கம்யூனிசம் தான் எல்லாம் பரவிட்டு இருக்கணும். அப்ப அவர் சொல்லுவார் அந்த ஐசன் ஹவர், அப்படியே மகரிஷி வார்த்தை அப்படியே உங்கள்ட்ட சொல்ற பாருங்க, எல்லோருடைய செல்வம் பெற்று விட்டால் செல்வத்திற்கு மதிப்பு இராது, உழைப்புக்கே மதிப்பு ஏற்படும். அவர் சொல்றாரு பாருங்க, உழைப்புக்கே மதிப்பு ஏற்படும். அந்த ஆபத்து இருக்கிறதே, அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்ப எப்பவுமே எங்களுடைய ஆராய்ச்சியில நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மனிதர்களை வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற நிலையில வாழ்க்கை நடத்தினால்தான் உலக வாழ்வு ருசிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அப்படிங்கிறாரு. அந்த அந்த டிராமாவுல மகரிஷி இந்த கருத்தை வைக்கிறார், அந்த அறிவொழியார் அன்பழியார் அப்படிங்கிறதுல ஐசன் ஹவரான்னு பேசுறாரு. அப்ப அது போலதான் இன்னைக்கு இந்த அமெரிக்க கலாச்சாரம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. இந்த அமெரிக்கா ஓர் உலக ஆட்சியில் அடிமை பிச்சை கடன் என்பது ஒழிக்க மகரிஷி வழி சொல்கிறார். இளைஞர்கள் உழைப்பு வாணிபம் ஆட்சி இயற்கை ஞானம் ஒன்றிணைந்து பயின்று உலகை திருத்த வேண்டும். இளைஞர்கள் வந்து முன்னேற வேண்டும். எத்தனை பேர் நம்ம எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணம் தாங்க நாளைக்கு பின்னாடி நமக்கு வந்து பெரிய செயலா மாறப்போகுது. ஒரு பிடி உணவை உருவாக்கவில்லை, ஒரு அம்ச காற்றை உருவாக்கவில்லை, ஒரு டம்ளர் நீரை உருவாக்கவில்லை, ஆனால் கோடிக்கணக்கான அந்த இயற்கையின் உழைப்பை நாம் இன்றைக்கு மாசுபடுத்தி கொண்டு இருக்கின்ற விளைவுதான் நாம கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த உலகமே இன்னைக்கு திண்டாடி முடிச்சுக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல, மெஞ்ஞானத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியல, அணுகுண்டாலையும் ஒன்னும் பண்ண முடியல, போர் வாழாலும் ஒன்னும் பண்ண முடியல. எப்படி நம்மளை கொண்டாந்து நிறுத்திட்டா இருப்பாங்க? இது இந்த இடத்துல நல்லா திங்க் பண்ண வேண்டிய சொல்றேன். இயற்கை தன்மைகளை கெடுக்கும் தேவையற்ற பொருட்களாகி ஆடம்பர வாழ்க்கை, கேலி கூத்து, ஆடம்பர திருமண விழா, பிறந்தநாள் விழா, பயன்படாத தங்கத்தின் மதிப்பு, பட்டு சேலை படோபகங்கள், மால்கள், பியூட்டி பார்லர்கள், இப்படி எவ்வளவு நம்ம பணத்தை நம்ம வந்து வீணா வழியில செலவழிச்சுட்டு கொண்டு இப்பதாங்க புரியுது. நல்ல அந்த லாக்டவுன் பீரியட்ல தான் இதெல்லாம் இல்லாம இருக்கிறப்ப இப்ப எவ்வளவு நமக்கு சேமிப்புங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க பொருளாதாரத்துல நம்ம வந்து இழந்துட்டோம் இழந்தோம், இல்லைங்க பொருளாதாரத்துல நம்ம வளர்ந்துருக்கோங்க. ஏன் இவ்வளவு தண்ட செலவு நம்ம நிப்பாட்டிருக்கோம்? அது இந்த கல்யாணத்துல பண்ணக்கூடிய செலவு இருக்கு பாருங்க. ஏ அப்பா எல்லா விதத்திலும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல, நான் நிறைய மணவளக்கலை அன்பருடைய கல்யாணத்துக்கே போயிருக்கேங்க. எல்லாம் படோபகம், எல்லாம் ஆடம்பரம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா பையனும் ஐயனும் அப்படியே ஒண்டிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த சினிமா பாட்டை போட்டு ஒரு ஆட்டம் ஆடுது, அது நல்ல ஒரு குண்டான பொண்ணு, அது ஆடுதுங்க பாருங்க. ஆட்டத்தை பார்த்தா அந்த மாப்பிள்ள அப்படியே கிடுதாங்கி போய் படுத்துருக்கான். அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு வந்து நல்ல உண்மையை சொல்றாங்க. அத்தனை திருமணத்திலும் அந்த மாதிரி காட்சிகளை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அந்த பொக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆப்பு வந்துருச்சு பாருங்க. 50 பேருக்கு மேல யாரும் போக விடாது. எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. அந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி இதுல வந்து பத்திரிகை கொடுக்க முடியல, உங்களை வந்து வாட்ஸ்அப்லயே நான் பத்திரிகை அனுப்பிச்சுனா நீங்க வந்த, இது ரொம்ப நல்லது தம்பி. இதுதான் எங்க மகரிஷி சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 50 பேருக்கு லெட்டர் போட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளைங்களை வாழ்த்துன்னு அங்கே இருந்து சொல்லேன். அந்த நிலை இன்னைக்கு வந்து நடக்குது தம்பி. இது ரொம்ப ஆனா அண்ணன் நீங்க ஒருத்தர் தான் அதை பாராட்டுறீங்க, எல்லாரும் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க, ஏன்னா இந்த மாதிரி உன் கல்யாணத்தை இந்த மாதிரி இதுல வச்சிருக்கே அப்படின்ட்டு. நீங்க வந்து என் பொண்ணையும் வாழ்த்துங்க அப்படின்னா அதை வாழ்த்திட்டு அப்புறமா என்ன சொன்ன, தம்பி பத்திரிகை அனுப்பிச்சுட்டீங்க,
நான் ஒரு 500 ரூபாய் போட்டோ எடுத்து அப்படியே அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுறேன், நீங்க அதை போய் என் மொயில் எழுதுங்க அப்படின்னா, இங்க எல்லாம் மொய்யுமோ அங்க நீங்க சுருள்னு சொல்லுவீங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, அண்ணனே அனுப்புறதா அனுப்புறீங்க, ஒரு 2000 ரூபாய் எடுத்து அனுப்புங்கண்ணே, அதை நான் உங்க பேர்ல எழுதிக்கிறேன் அப்படின்னா. இப்படி உள்ள சூழ்நிலையில நீங்க வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த இப்பொழுது நடக்கிற இந்த உலக காட்சி இருக்கு பாருங்க, இந்த ஓர் உலக ஆட்சிக்கு ஒரு சாட்சிங்க. இந்த ஒரு ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி சிந்திச்சு பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில ஓர் உலக ஆட்சியினால் யுத்த படம் ஒழிந்து விடும். எவ்வளவுங்க எவ்வளவு காசு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரஃபேல் வந்துட்டு இருக்கு, பிரான்சில இருந்து இப்ப என்னென்ன வந்துச்சோ அது தெரியாது, ஆனா இப்ப ரஃபேல் விமானம் வந்துட்டு இருக்கு. இந்த போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நச்சை வைக்கும், பார் முழுதும் ஏழ்மைப்போம், பண்போடு சிறந்தோம் அப்படிங்கிறாரு. நம்மளை எல்லாம் என்ன பண்றாரு, இந்த உலக சமாதான வித்து அப்படிங்கிறத சிறப்பான ஊராட்சி உலகோர் எல்லாம் சேர்ந்து அமைத்து எங்கெங்கும் உலகம் மீதி பிறக்கின்ற குழந்தைகளை பொது சொத்தாக்கணும், பொது சொத்தாக்கணும். பிறந்த உடனே பிள்ளைய வந்து நாட்டுடமை ஆக்கணுங்கிறாரு. இப்ப நம்ம ஏன் லஞ்சம் வாங்குறோம், ஏன் நம்ம சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஏன் நல்ல வழியில வந்து இந்த பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க 10 பிள்ளைங்க பிறந்த வேண்டிய இடத்துல ஒரு பிள்ளைய பிறந்துகிட்டு இந்த பெற்றோர்கள் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு சகிக்கல. இந்த 10 பிள்ளைங்க இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, இந்த வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருந்துச்சு. எங்க தாத்தாவுக்கு 10 பிள்ளைங்க, எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, என் பையனுங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு வச்சிருக்கான், ஒரு கொத்தமல்லி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையில போயிட்டு இருக்காங்கிற நிலையில தெரியல. அந்த மாதிரி இந்த பிறக்கின்ற குழந்தைகளை பொதுச்சொத்தாக்கிட்டான், இவன் ஏன் சம்பாதிக்கணும், இவன் ஏன் போய் வந்து மெனக்கடணும், இவன் ஏன் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பாத்துக்கிட்டா நீ சந்தோஷமா இரு. இந்த காலத்துல அதைத்தான் சொல்றாரு மகரிஷி, இறக்குன்ற ஒரு சொத்து, இறக்குன்ற ஒரு சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. முதியோர் நோயுற்றோர் இவர்களையும் பொது ஆட்சி, இந்த முதியோர்களையும் நோயுற்றோர்களையும் கவர்மெண்டே ஆட்சி காத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. அப்ப அறப்பணிக்கே தகுதியாக குழந்தைகளுக்கு அறிவு தொழில் கல்விகளை அறப்பணி செய்யற அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்கணுங்க. இன்னைக்கு எல்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டனுங்களா, நீ என்ன போறன்னா நான் டாக்டர் போறேன், நீ என்ன போற நான் இன்ஜினியர். எந்த பிள்ளையாலும் யாராவது ஒரு என்னுடைய வாழ்க்கையில பாத்துட்டேன், நான் அன்னை தெரசா ஆகணுங்க, விவேகானந்தர் மாதிரி ஆகணுங்க, அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி மாதிரி ஆகணுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன பொருள்வயப்பட்டையே நாம தான் வளர்க்கிறோம், இதை முழுக்க முழுக்க காரணம் நாம தாங்க. அதனால மகரிஷி நம்மள என்ன சொல்றாரு, நீங்க தான் சமாதான தூதுவர்கள் அப்படிங்கிறாரு. சமாதான தூதுவர்கள் பலரை தேற்றி தம்பதிகளாய் உலகம் முழுவதும் சுற்றி சமாதான மக்களிடம் நிலவு செய்ய அதான் விஎஸ்பி. இப்ப உள்ள விஎஸ்பி தாங்க, நம்ம எல்லா விஎஸ்பியும் பாருங்க, கிராமிய சேவை திட்டத்துல ஒரு தம்பதியர் போய் தான் 3 மாசம் அங்க தங்கியிருந்து அந்த மக்களை மாத்திவன். இதெல்லாம் வந்து மகர்ஷியுடைய ஓர் உலக ஆட்சியுடைய அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடு தாங்க. நம்ம ஐயா எஸ்கேம் ஐயா ரொம்ப சிறப்பா அதை கொண்டாந்துட்டு இருக்காரு. இந்த நகரங்களை திருத்ததை விட கிராமங்களில நம்ம வந்து கவனம் இருக்கணுங்க. ஏன்னா கிராமங்கள் வந்து மிக தூய்மையானது, அங்க உள்ள மக்கள் எல்லாம் பொல்யூஷன் அதிகமா இருக்காது. இங்க டவுன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன், மனவள கலையா, அப்புறம் அந்த கலை இந்த கலை, அப்புறம் ரோட்டு, இப்படி பல விதமான இதுல முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல போர் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒரு இடத்துல 50 அடி போடுவாங்க, இன்னொரு இடத்துல 50 அடி போடுவாங்க, கடைசியில ஒரு இடத்துல தண்ணி வராம கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சன்மார்க்க நெறிமுனைந்த முறை வகுப்போம், சமாதான நோக்குடைய ஒத்துழைப்பால் சகல தொழில் கலாச்சாலை பலவும் தோற்றி சமாதான புது உலக சிருஷ்டி செய்வோம், புது உலக சிருஷ்டி செய்வோங்கிறாங்க. சர்வதேச அறிஞர் குழு ஒன்றின் மூலம் நம்ம பிரெயின் டெஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பிரெயின் டெஸ்ட் அது மகரிஷியுடைய அந்த கனவு. அதன் மூலமாக இன்னைக்கு அவங்கதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஆன்லைன்லயே கிளாஸ் ஆரம்பிச்சுக்காங்கன்னா அந்த பிரெயின் டெஸ்டோடைய ஒரு வெளிப்பாடு. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளவு அற்புதமாக ரொம்ப ஆணித்தரமாக இந்த உலக சமாதான கமிட்டி போனுங்கிறாங்க மகிழ்ச்சி. இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு இந்த ஓருலக ஆட்சியில பெரிய அளவுல மன்றம், ஆட்சி மன்றம், அந்த ஆட்சி மன்றம் தான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆளியார். அதுல இருக்கக்கூடிய இந்த பல விதமான துறைகள் தான், ஒவ்வொரு துறையிலும் இந்த ஆக்கத்துறையில இன்னைக்கு ஒவ்வொன்றும் வேலை, இதெல்லாம் நம்ம போவோம். இந்த ஆளியார் போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அதுதாங்க உலக சமாதானத்துடைய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய ஆளியாருடையது. அவர் மகிழ்ச்சி அந்த அளவு உலக சமாதான திட்டத்துல பகலில் வேலை, இந்த நைட் டியூட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த உலகம் அப்படியே தலைகீழா பறந்து போச்சு. இந்த நைட் டியூட்டின்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க, அதுலதான் பல விதமான வியாதிகள். நைட்ல உட்காந்து கிரிக்கெட் விளையாடுறான், ரைட்ல உட்காந்துட்டு டென்னிஸ் விளையாண்டு உட்காந்துருக்கான், இது ஐயோ டிவியை போட்டுட்டு எப்படி எப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இந்த மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு மேல எந்த செயலும் செய்யாதுங்க, முக்கியமா சாப்பிடாதுங்க, முக்கியமா சாப்பிடாது. மனுஷன் தான் ரைட்டு 12 மணிக்கு உட்காந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து வேஸ்ட் ஃபுட் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கூடாதுங்கிறார் மகரிஷி. அப்படி பகலில் வேணா இரவில் தூக்கம், அதுதான் மகரிஷியோட அந்த உலக சமாதானத்தின். அது மாதிரி 8 மணிக்கு ஒரு ஷிப்ட் போறோம் பாருங்க, அது வேணாம், நீ 4 மணிக்கு போதும், நீ 4 மணிக்கு செஞ்சுட்டு நீ வந்து இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் கூலியா, இந்த 4 மணி வேலை செஞ்சவனுக்கு 1000 ரூபாய் கூடு, அடுத்த 4 மணி செய்யறான் பாரு அவனுக்கு 1000 ரூபாய் கூடு, 2000 ரூபாய் ஒரு இடத்துல போக கூடாது அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாரு. அந்த இரவில் செய்யக்கூடிய சில வேலையெல்லாம் இருப்பாங்க, இந்த கப்பல் போறது, கம்யூனிகேஷனு, ஃபயர் சர்வீஸ், மின்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் இரவில் நைட் டியூட்டி பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க.
இப்ப என்ன அது மாதிரி இருந்துச்சு தாங்க உலகம், அப்படித்தாங்க இருந்துச்சு. இந்த இடி அதுக்கப்புறம் இந்த ஃபயர் சர்வீஸ் இது மட்டும் தான் 24 hours இருந்துச்சு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே 24 hours, எல்லாம் 24, அதுவும் கிளினிக் எல்லாம் பாத்தீங்கன்னா 24/7 அப்படித்தான் போடுறாங்க. அது மாதிரி இன்னைக்கு 24/7 வீடே 24/7 ஆயிடுச்சு. ஹாலிடேஸ் வந்து ரெண்டே நாள் தாங்க கொடுக்கணுங்கிறாரு, ஒன்னு அமாவாசை ஒன்னு பௌர்ணமி. இதுலதான் ஹாலிடேஸ், அந்த ஹாலிடேஸ் இல்லைங்க அது ஹோலிடேஸ். இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ஹாலிடேஸ் இல்ல அது ஹோலிடேஸ். நான் கூட ஒரு இந்த புத்தகத்துல ஒரு பதிவு ஏற்பட்டிருந்தேன், எனக்கு மட்டும் ஒரு அதிகாரம் இருந்தால் யாரும் வந்து பொதுவில் வந்து எந்த விழாவும் கொண்டாடக்கூடாது, அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருந்தே கொண்டாடணும். ஏதாவது ஒரு ஒரு எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு திருவிழாவோ இல்லைன்னா வேற ஒரு கொண்டாட்டமா இருந்தா பப்ளிக்ல கொண்டாடக்கூடாது, உன் வீட்டுல நீ கொண்டாடுங்க. அது மாதிரி லீவ் விடுறப்ப கிறிஸ்மஸ் லீவ் விட்டா ஹிந்துவும் எடுத்துட்டு போவாங்க, அதே மாதிரி ரம்ஜானுக்கு லீவ் விட்டா கிறிஸ்டியனும் எடுத்துட்டு போவாங்க. அவங்கவுங்க விழாவுக்கு அவங்களுக்கு தானே லீவ் விடணும், அந்த மாதிரிலாம் அப்ப நினைச்சாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்கவுங்க வீட்டுல தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் மகரிஷியோட அந்த கனவு அப்படி நினைவாயிட்டு இருக்கேன். அப்ப அந்த ரெண்டு நாள் தான் அமாவாசை பௌர்ணமி. மனிதன் வந்து நாய் வளர்க்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா வீட்டுக்கே கூட்டு கிடையாதுங்க. அப்புறம் எதுக்கு நாய், அது சந்தோஷமா போய் காட்டுல இருக்கட்டும், இங்கதான் நம்மள போல இருந்துகிட்டா நம்மள மாதிரியே வியாதி வந்துகிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த சுகாதார அடிப்படை தேவைகள், திருமணம். இந்த திருமணம் நடத்துறதுக்கு ஒண்ணுமே படபகம்லாம் கிடையாதுங்க. ஒரு பொண்ணு கேரளால ஒரு பொண்ணு கேட்டுச்சேன், அப்ப எனக்கு எவ்வளவு பண்ணி வந்து கல்யாணத்துக்கு செலவு செய்யும் அப்படின்னு, ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு இருக்கமா அப்படின்னா. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், அந்த 6 லட்சம் ரூபாயும் எனக்கு பேங்க்ல போட்டு நான் டெபாசிட் பண்ணிருக்கேன், எனக்கு சிம்பிளா அப்படியே ஆன்லைன்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்லைன்ல பண்ணிச்சு பாருங்க. இந்த பொண்ணோட கல்யாணத்தை உலகமே பார்த்துச்சு. இதுதாங்க வந்து ஒரு சிறப்பு. அப்புறம் இந்த உடற்பிறந்தவர்கள் வந்து கல்யாணம் பண்றாத அளவுக்கு பிறக்கும் போதே ஐடி கொடுத்துணுங்கிறார், அதை வந்து பச்சை குத்தணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு காலத்துல நடக்கும். 1921 பாரதியார் நினைச்சது, 1947 வந்து நமக்கு சுதந்திரம் இல்லையா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறது இன்னொரு 50 வருஷத்துல அது அப்படி வரட்டுமே. நம்ம நம்முடைய வேலையெல்லாம் அதே போல அந்த ஆழ்மனத்தோடு கொண்டு செய்யணுங்க. ஆண் பெண் தம்பதியை தவிர யாரும் தனித்திருக்க கூடாது. தம்பதியத்தோட இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் படிக்கிறப்போ பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பொம்பளை பிள்ளைங்க போய் ஆம்பளை பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்குது. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா கும்பல் கும்பலா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அதுதான் மகிழ்ச்சி இதெல்லாம் கொண்டாரு. ஆண் பெண் தனி, அதாவது தம்பதியை தவிர யாரும் தனித்திருக்க கூடாது. இது முகமது நபி என்ன சொல்றாரு அந்த குர்ஆன்ல, ஒரு இடத்துல அப்பா மகளா இருந்தா கூட முன்னா சேர்ந்திருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க இதுல ஒரு விதி கொண்டு வந்திருக்காரு. அப்போ இந்த முழுமையாக இருந்து கொள்கைகளை இந்த கருத்துக்களை அப்ப குழுமமாக இருக்கணுங்கிறார். கூட்டம் கூட்டமா இருந்து நம்ம மனவளக்கலையில எவ்வளவு நம்முடைய தாய் உள்ளங்களாம் வராங்க, எவ்வளவு அன்பர்கள் வராங்க, எவ்வளவு மரியாதை அவங்கள அம்மான்னு வளைச்சு அவங்களுக்கு அவங்களோட நம்ம கருத்து பரிமாறிக்கிறப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டாடும் உலகத்துல சும்மா வந்து இந்த கண்மம் உயர்ந்த உணர்வு காதல் உணர்ச்சி இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியுடைய கருத்து. அந்த மாதிரி கற்புக்கு நல்ல ஒழுக்கத்திற்கு கட்டாயமாக காயக்கல்பம் கொடுத்துணுங்கிறாங்க. இப்ப நிலம் வீடு தங்கம் வெள்ளி இந்த சொந்தம் எல்லாம் அப்படிங்கலாம் வித்து அதை வாங்கினா திருப்பி விற்க முடியாதுங்க, அது நம்ம கூட தான் இருந்தாகும். அப்ப ஆயில் மட்டும் அனுபவிக்கலாம். அப்ப அனுபவிச்ச உடனே என்ன ஆகுங்க, நேரா அரசாங்கம் எடுத்துக்கும். எல்லா இப்படி இருந்துச்சுனாக்க எல்லாருக்கும் உணவு கிட்டுங்க. இத்தகைய மாறுதல் தேவைதானா அப்படின்னு இப்போ உள்ளவங்க கேட்பாங்க, இது ஏங்க இதெல்லாம் இந்த மகிழ்ச்சி சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானங்க, இதெல்லாம் ஏங்க இது இந்த வேதம்னு சொல்றீங்க, இது என்னமோ அவருடைய ஆயுட்கா அவருடைய உயிருங்கிறீங்க, இது வந்து அவருடைய கடைசி ஆசைங்கிறீங்க, இப்படி இருந்தா ஏங்க இப்ப உள்ள உலகம் இன்னும் போனிச்சுனாங்க என்ன நிலையில ஆகணும் கொஞ்சம் நம்முடைய அன்பர்கள் சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் மகிழ்ச்சி வந்து இந்த வீடு பால் நடிஞ்சு போச்சு விழுற நிலவில் இருக்குது இப்ப சமுதாயம். அதனாலதான் இன்னைக்கு இயற்கையை ஒரு தூதுவன் அனுப்பி இருக்குது, அந்த தூதுவன் ரொம்ப நல்ல தூதுவன், அதனால வந்து அதை அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளமா. ஏன்னா அதை அப்படி அப்ரிசியேட் பண்ணா நம்மளே ஒண்ணும் செய்யாது, அதுலயும் சுயநலம் இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த வீடு பழுதடைஞ்சு போச்சு, அப்போ உலகத்தில் உள்ள மனிதர்கள் வாழும் பழுதா போச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டத்தின் மூலமாக தான் புதிய ஒரு லெவல்ல அந்த கட்டடத்தை புது கட்டடமா ஏற்கிறேன். பலர் கேலிதான் செய்வாங்க, நிச்சயமா அந்த திட்டத்தை கேட்டாங்கன்னு வைங்களேன் பலர் கேலிதான் செய்வாங்க. ஏங்க வாவுசி வந்து கப்பல் ஒட்டி பயங்கர நஷ்டம் ஏற்பட்டப்ப எந்த எந்த இந்த உலக மக்கள் அவரை கவனிச்சுச்சா, அம்போட விட்டுட்டு போயிடுச்சா இல்லைங்களா. வள்ளல் பெருமான் ராமலிங்க வள்ளல் வந்து 6ஆம் திருமறை எழுதுறப்போ அந்த அவரோட இருந்து அத்தனை பேரும் போயிடறாங்க. வள்ளல் பெருமான் இறந்து 1.5 வருஷம் கழிச்சுதான் 6ஆம் திருமறை வெளியில வருதுங்க. அந்த அளவுக்கு அது வந்து தாக்கப்படுது, அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பொது உடைமை. வள்ளல் பெருமானுடைய 6ஆம் திருமறையும் அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய உலக சமாதான திட்டமும் ஒண்ணுதானே.
ஐயா 13 10 ஆண்டுகள் நம்ம 12 ஆண்டுகள் மகரிஷியுடைய வாழ்ந்தவர் அல்லவா ராமலிங்கம் அவர்கள், அவர் என்ன நினைச்சாரோ அப்படியே நமக்கு அச்சில் ஏற்றுவேன், கடை விரிப்பேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன் கடை அப்படின்னாரு. அந்த கடை என்ன பண்ணிட்டாரு, மகர்ஷி மூலமா அச்சில ஏத்துட்டார். எந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பிரிண்ட், இந்த பிரிண்ட் என்னைக்கு அழியாத அளவுக்கு மகர்ஷி கொண்டாண்டாங்க. தெளிவற்ற மக்களிடம் சுயநலத்தோ தேசமத ஜாதி இன வெறியை ஊட்டி இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு தெரிந்தோர் போல் நடித்து புகழ் பொருளை சேர்க்கும் திறமை இந்நாளில் கவலை கலை. இது ஒரு கலையா போச்சு இன்னைக்கு. எப்படி மத்தவனை ஏமாத்துறதுங்கிறது இன்னைக்கு டோக்கனே டோக்கனை சம்பாதிக்குது. அதான் மட்டி இன்னைக்கு டோக்கனே டோக்கனை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி டோக்கனை கடன் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போயிருது, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியில போயிருது. இன்னைக்கெல்லாம் இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த டோக்கனை மட்டும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு கலை போயிட்டு இருக்குது. தெளிவற்றோர் உணர்ச்சி வயமாய்விட்டால் சிந்திக்க மாட்டல் அவருக்கு உயர்வேது, தெரிந்தோர்கள் விளக்கிடனும் கூர்ந்து நோக்கும் திறமையோ பொறுமையோ அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு ஏது அப்படிங்கிறாங்க மகரிஷி ஞானக்கலஞ்சியத்துல 127வது பாட்டுல. அப்புறம் கொடுங்கோளாட்சின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, அந்த கொடிமரத்தை அடிமரத்துல இருந்து மேல்நிலையை எட்டுறது போல அறியாமையொக்க பலர் வாழ்வாதாரம் அடிப்படையாகிய படிகளின் உணவு உடை. இப்ப வந்து நமக்கு 7 rights இருக்குங்க, ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இந்த ரைட் டு ரைட், எழுத உரிமை, படிக்க உரிமை, இப்படி எல்லாம் 7 உரிமைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது இந்த அடிப்படை தேவை மகிழ்ச்சி சொல்றாங்களே, உணவு உரையுள் அதுக்கப்புறம் உடை, இந்துக்கு ஏதாவது நீங்க இல்லைன்னு சொல்லி இந்த கோர்ட்ல நீங்க கேஸ் போட முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க அன்பர்களே, இந்த இடத்துல நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அடிப்படை தேவை வேணும், அந்த அடிப்படை தேவைதான் மகரிஷி இங்க வந்து உணவு உடை விடை மூன்றும் பாடுபட்டு தோட்டிடுவார். அது எல்லாரும் இன்னைக்கு இழந்துட்டு இருக்காங்க. பயன் கூர்ந்து மிடியால் மிடியால் பசியால துன்பத்தால் அன்னார் வாழ நீ நிர்வாகத்தோர் மேலூர்கள் என்னும் நிலைமை தோற்றுவித்து கொடிய செயல்கள் வாழ்வில் அதிகரிக்க கொடுங்கோளாய் ஆட்சியை காண்டு மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் மாறுங்க, நிச்சயமா இந்த நிலை மாறும். எப்படியோ எப்படியோ நம்ம தாத்தாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மேல திடீர்னு பிளைட் பறந்துச்சுனாக்க பதுங்கு குழியில போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களே, எந்த விதமான விளக்கு இல்லாம அந்த நெய் விளக்கு என்று சொல்லக்கூடிய இதுல உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து வாழலையா? ஆனா அவங்க எல்லாம் அப்ப நிம்மதியா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப இவ்வளவு தூரம் நல்ல நியான் லைட்டு அப்புறம் எல்சிடி எல்லாம் எல்இடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு பலவிதமான துன்பங்கள் வர்றதுக்கு காரணம் போச்சு. இப்ப உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு ஆட்சி உருவாக்கி எங்கும் உள்ள ராணுவத்தை கலகமில்லா முறையில் அதனிடமே சேர்க்கணும், கலைக்காமல் சமூக சீர்திருத்தத்தை உபயோகப்படுத்தணுங்க. அந்த மிலிட்ரி எல்லாம் நல்லதுக்கு உபயோகப்படுத்துங்க. இப்ப வந்து அந்த இடத்துல அந்த அந்த போர் நடக்கிற இடத்துல பாலம் போட்டாங்களே, இந்த மாதிரி நல்லதுக்கு உங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த மாதிரி இந்த உலகத்திலே இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாடு அப்படிங்கிறதுக்கு வந்து பின்லாந்து தாங்க. லைக் பின்லாந்து வந்து அவ்வளவு அற்புதமாக அந்த மக்களை சமாதானம் வச்சுட்டு இருக்கு. அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இப்ப ஒருத்தர் வேலை பார்க்கறாரு ஒரு நிறுவனத்துல, எனக்கு வந்து நிறைய சம்பளம் வேணும்னு விரும்புறாங்கல்ல, அது மாதிரி இந்த நாடு இவ்வளவு மோசமா இருக்கு, பின்லாந்து மட்டும் இப்படி இருக்கு அப்படிங்கிட்டு மனசை நினைச்சா போதுங்க, ஒரு காலத்துல நம்மளும் பின்லாந்தா மாறுவோம். உலகிலேயே உண்மையான மக்களாட்சி எங்க இருக்குனாக்க சுவிட்சர்லாந்து தான். அங்க எந்த நிறையிலும் மக்கள்கிட்ட நேரா இந்த ஜனநாயக உரிமையை கொடுத்துறாங்க. அவங்க இப்ப ஒரு திட்டமா அந்த திட்டத்துக்கு உடனே ஓட்டு போட்டுருவ சொல்லுவாங்க. அதனாலதான் ஒருத்தர் அந்த அந்த அதிபர் சொன்னாராம், உங்க உங்க அவங்க உங்க பேர்ல ஒரு $88,000 போடலாம்னு இருக்கான் பேங்க்ல அப்படின்னா உடனே வேணாட்டாங்க அந்த மக்கள். ஏன்னா நீ போடுவ இதை பார்த்துட்டு வெளியூர் நாட்டுல இருக்கிற மக்கள் உடனே இங்க வந்துருவாங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய அமைதி கெட்டுக்கணும் பாருங்க எப்படி அந்த அளவு. ஆனா நம்ம இலவசம் கொடுத்தா உடனே எங்க இருக்கிற டோக்கன் அப்படின்னு ஓட வேண்டிய சூழ்நிலை நம்ம மக்களுடைய நிலை மாறும், நிச்சயமாக மாறும். மகிழ்ச்சி நிலையில உலகிலே உண்மையான மக்களாட்சி என்பது சுவிட்சர்லாந்தில் தான் இருக்கிறது. அதிக அதிகாரம் படைத்த நாடு எதுனாக்க அமெரிக்கா தாங்க. அமெரிக்கா தான் இன்னைக்கு உலகத்திலே அதிகாரி, ஏன்னா வீட்டோ பவர் இருக்கு. உலகிலே அதிக அதிகாரம் படைத்த மனிதர் யாருனாக்க அமெரிக்க ஜனாதிபதி தாங்க. அவருக்கு இந்த ஜுடிஷியரியும் செனட்டையும் மீறக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக அவரை மட்டும் நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசியலமைப்புள்ள மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருக்குது. அந்த மாதிரி உள்ள அந்த ஓருலக ஆட்சியில வர்றப்போ ஏன்னா ஏழ்மை காதல பொருளால் இதெல்லாம் இருக்காதுங்க. மரணத்தை நினைச்சு யாரும் கவலைப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. பட்டினத்தாரு ஒரு வாட்டி அப்படி நினைக்கிறப்போ செத்த போன பணத்தை பார்த்து அழுதாங்களாம், இவர் சிரிச்சுக்கிட்டேன்னாராம், என்ன கிராக் இங்க வந்து சிரிக்கிற அப்படின்னா ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னாங்க. இன்று நாளை சாக போகின்ற பிணங்கள் இன்று இன்று செத்த பணத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. அது மாதிரி இப்ப எல்லாம் பாருங்க, இந்த கண்ணாடி போட்டியில வச்சதுக்கு அப்புறம் யாருமே அழுகுறது இல்ல. மகிழ்ச்சியுடைய ஒரு நிலை இது. உலக பொதுமொழி ஒன்று உருவாக்கணும், ஐநா சபையில வீட்டோ போரை ஒழிக்கணும், மக்கள் தொகைக்கு எப்ப பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், 1 கோடி மக்கள் கொண்ட குழுவினருக்கு எப்படி எப்படி இப்ப நம்ம கிட்டத்தட்ட 160 கோடி மக்கள்னாக்கா 160 பேர் இப்ப ஐநா சபையில இருக்கும். நம்ம இன்னும் நாட்டுல நம்ம எடுத்துக்கல, இன்னும் நமக்கு வந்து ஆலோசனை கூட அந்தஸ்து கூட நமக்கு கொடுக்காம இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் நிச்சயமாக வரும். எந்த தனி அரசாங்கமும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மக்களை இதனாலதான் இதெல்லாம் இந்த உயிலை தாங்க, இந்த உலக சமாதானத்தை தான் 2004
ஆழியார் பிரகடனத்தின் மூலமாக இந்த திட்டத்தை ஐநா சபையில பிரதிநிதிட்ட சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த உலக சமாதான திட்டம் நம்முடைய வாழை மரம் போலங்க, நம்ம நம்ம வீட்டுல வைக்கிற வாழை மரம் போல அது இப்பயே காட்சி இப்பயே நமக்கு பலன் கொடுத்துரும். ஆனா மகிழ்ச்சி கொடுக்கிற உலக சமாதானம் ஆலமரம் போலங்க. அது வந்து இன்னைக்கு நம்ம வைக்கிறது நம்மளுடைய மூணாவது தலைமுறை அதை வந்து அனுபவிக்குங்க, அது நம்ம சந்ததிகளை வாழ வைக்கும். உலக நல வேட்பு தவ முடிவுல சொல்றப்போ உணர்வோடு இந்த உணர்வோடு சொல்லுங்க, இந்த நல்ல ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு அந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் சொல்றப்போ ஃபார்மாலிட்டியா சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இதை உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. இது ஒண்ணு போதும் நம்ம மகிழ்ச்சிக்கு. இந்த உடல் பசி, வயிற்று பசி, அதுக்கப்புறம் ஆன்ம பசின்னு மூன்று இருக்குங்க. இந்த வயிற்று பசிக்கு உணவை கொடுக்கறோம், உடல் பசிக்கு காமத்தை கொடுக்கறோம், இந்த ஆன்ம பசிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சொல்ல லட்சியம் என்ற உணவை கொடுங்கறாங்க. இப்ப இன்னையிலேருந்து நம்ம லட்சியத்தை எடுத்துங்க, இந்த ஆன்மாவுக்கு ஒரு லட்சியத்தை கொடுங்க. அந்த லட்சியத்தை கொடுக்கின்ற பொழுது நம்ம பிறப்புக்கு பின்னால் இந்த வான்காணத்துல அது எதிரொலிக்கட்டும். இந்த ஆழ்மனத்துல அந்த உலக சமாதானம், உலக சமாதானம் அப்படியே போயிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கடைசி ஆசை அதை நிறுத்தி அதை வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுவரை வேண்டாம் வீடு பெறும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுனேன் நான் வந்து அந்த மூணாம் நிலை அகத்தாயம் முடிச்ச உடனே. வேண்டாம் வீடு பெறும், எதுக்கு வீடு பெறு, எங்கேயோ ஒண்ணு இருக்குமா அதை போய் நான் பார்க்கணுமா? இந்த உலகம் எவ்வளவு அற்புதமா இருக்குது. இந்த மகர்ஷியோட வாங்காந்த காலத்துல இருந்த அழகிய பூ உலகம் இருக்க, அதில் ஆயிரம் ஆயிரம் கோடி இன்பங்கள் இருக்க, அனுபவிக்க மகரிஷியின் மன வழக்கலை இருக்க, நான் ஏன் சாகணும், நான் ஏன் இந்த இந்த உலகத்தை விட்டு போகணும், மீண்டும் மீண்டும் பிறப்பேன், ஆனந்தமாக வாழ உலக சமாதானம் காணும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பேன், அதுவரை வேண்டாம் வீடு பெறு என்று சொல்லி அந்த விலையிலே இந்த ஐநா சபையில உலக சமுதாய சேவகம் நல்ல விரைவிலே ஆலோசனை அந்தஸ்து பெறணும். இந்த கோடி இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படி இருந்துட்டா மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையில வந்துச்சுன்னாக்க அற்புதமான ஒரு நிலை, ஆனந்தமான நிலை. கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால், குணக்குன்றே உனை போல என்னை மாற்றுவேன், குணக்குன்றே உனை போல என்னை மாற்றுவேன். மகிழ்ச்சி போல மாறணும், மாறிட்டோம்னாக்க அற்புதமான அந்த உலக சமாதான திட்டத்தின் மூலமாக ஓருலகாட்சியில நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் இன்று வித்துடுவோம் என்று கூறி அனைவருக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.